வெற்றி வணக்கம். எஸ்ஆர்பிடி நியூஸ்ஆர்பிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற பிசி எக்ஸாம், அதாவது காவலர் தேர்வில் இருக்கு இல்லைங்களா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம், அதில் எப்படி வந்துட்டு ஈஸியாக 60 மார்க்குக்கு மேலே எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெருங்கிருச்சு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, இன்னொரு 60 நாள் கூட இல்லை, இன்னும் 55 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயிலிருந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமில் வந்து 60 மார்க் எடுக்க முடியும். எல்லோரும் சொல்லுவாங்க படித்தா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக படித்தா மட்டும்லாம் மார்க் எடுக்க முடியாதுங்க, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நீங்கள் உங்களோட டைமை வந்து எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணி எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் டைமை நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான மார்க் வரும். ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறதுங்கிறது, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லைங்களா 75 மார்க்கு, அந்த 75 மார்க்கில் நீங்கள் படித்து எழுதுறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 40-50% தான், மீதி இருக்கிற 30-35% நீங்கள் யோசித்தா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அது உங்களோட மைண்டில் இருக்கும், நாம் இதை படித்த ஞாபகம் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வராது, இல்லை டக்குன்னு உங்களை குழப்பி விட்டு தப்பாக போட வச்சிடும். அப்போது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் பண்ணுற இடத்துல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 60 and above எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, யோசிக்காமல் ஒரு க்வெஸ்சனை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பின்னால் உங்களால் அழிக்கவும் முடியாது, சரி பண்ணவும் முடியாது. ஸோ யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும், அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் இப்போலிருந்தே எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். நாம் நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து டெஸ்ட் பேட்ச் போடலாம். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான டைம் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ படிக்கும்போதே பயம் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங்கோட நெகட்டிவாக பேசுகிறவங்கள வந்து விலைக்கு வச்சு நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கணும். சரிங்களா, நம்மளால் 60 எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது, ஏன்னா முடியாதுங்கிற ஒரு வார்த்தை வரும்போது கூடவே சோம்பேறித்தனமும் சேர்ந்து வரும். ஸோ உங்களால் கண்டிப்பாக படிக்கவும் முடியாது, மார்க்கும் எடுக்க முடியாது. அதே மாதிரி 3.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, வேகன்சி வெறும் 3500 தான், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னொரு 1000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஸோ வேகன்சி வெறும் 4500 தான், இதில் எங்கே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு சோம்பல்தனம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். எவ்வளோ போஸ்ட் இருந்தால் என்ன, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணால் என்ன, எனக்கு எம்எல் நம்பிக்கை இருக்குது, நான் படிப்பேன், நான் படிச்சிருக்கேன், எனக்கு 60 மார்க்குக்கு மேலே வரும், கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கட் ஆஃப்குள்ளே நான் வருவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும், நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அப்படியே ஒரு காக்கி சட்டை போட்டுட்டு பிசி எக்ஸாம்னால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ஒரு போலீஸுக்குள்ள பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, அந்த பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத அப்படியே கண்ணை மூடி நீங்கள் ஒரு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு புல்லட்லேயோ இல்லை ஒரு பல்சர்லேயோ இல்லை ஒரு யூனிகார்ன்லேயோ நீங்கள் வந்தால் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதை யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு படிக்கிறதுக்கான மூடு செட் ஆகும். சரிங்களா, படிக்கிறதுங்கிறது எல்லோரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா தான் கஷ்டம். சரிங்களா, தமிழில் நீங்கள் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் புரிஞ்சு படித்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இந்திய ஆறுகள் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இந்திய ஆறுகள் அப்படின்னாவே ரெண்டாக பிரிக்கலாம், வட இந்திய ஆறு, தென்னிந்திய ஆறு. அப்போது வட இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 தான் இருக்குது, ஒன்று சிந்து, இன்னொன்று கங்கை, இன்னொன்று பிரம்மபுத்திரா. சரிங்களா, அப்போது வட இந்திய ஆறுனாவே மொத்தம் 3 தான். ஸோ மூணுமே வந்து இந்தியாவுக்கு பாதி தான் சொந்தம். சிந்து நதி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகுது, கங்கை இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ் போகுது, பிரம்மபுத்திரா திபெத்திலேருந்து இந்தியாவுக்கு வருது. சரிங்களா, இவ்வளோ தான் வட இந்திய ஆறுகள். அதுக்கு கீழே அப்படியே தென்னிந்திய ஆறுகள் வந்தீங்கன்னா நமக்கு வந்து மேற்கையும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, கிழக்கையும் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அப்போது மலையிலேருந்து கண்டிப்பாக ஆறு இருக்கும். சரிங்களா, அப்போது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இருக்குது, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இருக்குது, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், இது ரெண்டையும் சேர்த்தா தீபகற்ப ஆறுகள். சரிங்களா, தீபகற்பன்னா கடலால் சூழ்ந்த ஏரியாங்கிறதுனால தான் அதை நம்ம தீபகற்பங்கிறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வர்றது
மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி பாயுமாறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வர்றது கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் சரிங்களா. இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா காவிரி இருக்குது. காவிரி பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது, கர்நாடகாவிலிருந்து வருது சரிங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருது, அப்போ கிழக்கு நோக்கி பாயுமாறுகள். கிழக்கு நோக்கி பாயுமாறுகள்னு எடுத்துட்டிங்கன்னா மகாநதி, மகாநதி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா அந்த ஏரியாவில் எங்கே இருக்குது சரிங்களா. சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சட்டீஸ்கர்லேருந்து ஒடிசா வழியாக போகுது சரிங்களா. அடுத்து கோதாவரி, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஆந்திராவில் இருக்குது, நம்ம சென்னைக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காவிரி. அப்போது மேற்கு கிழக்கு நோக்கி பாயுமாறுகளில் மொத்தம் நாலு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயுமாறுகள். மேற்கு நோக்கி பாயுமாறுகள் எடுத்துகிட்டிங்கன்னா நர்மதை, தபதி, அவ்வளோதான் நினைக்கிறேன். மொத்தமே ஆறு ஆறுகள் தான் தீபகற்பத்தில் வந்து பெருசாக இருக்குது சரிங்களா. இதில் இந்த நாலு வந்து கிழக்கு நோக்கி பாயுமாறுகள், மீதி ரெண்டு வந்து மேற்கு நோக்கி பாயுமாறுகள். இந்த மாதிரி நீங்கள் படித்து பாருங்களேன். ஆறுகள் எடுத்துகிட்டா வட இந்தியாறு, தென்னிந்தியாறு. அப்போ வட இந்தியாங்கிறது இமயமலையில் இருக்குது, தென்னிந்தியாங்கிறது தீபகற்பம். அப்போ இமயமலையில் இருந்து வர ஆறு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அப்போ தீபகற்பத்தில் கிழக்கு நோக்கி பாயும், மேற்கு நோக்கி பாயும் சரிங்களா. இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி புரிஞ்சு படிங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங், என்னால் 60 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். அதே மாதிரி 3500 வேக்கன்சி தான் இருக்குது, இந்த 3500 வேக்கன்சியும் எனக்கு தேவையில்லை. 15000 வேக்கன்சி வந்தாலும் படித்தவன் தான் பாஸ் பண்ணுவான் சரிங்களா. புரிஞ்சு படித்தவன் தான் பாஸ் பண்ணுவான். அப்போது நமக்கு லக் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா 3500 வேக்கன்சியை 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் மார்க்கு, கொஞ்சம் மார்க் நீங்கள் உள்ளே வர அளவுக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வேலை வந்து லக் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த உலகத்திலே உங்களை விட ஒரு முட்டாள் வேறு எவனும் இருக்க மாட்டான். 80% ஓ நீங்கள் படிச்சிருந்து மீதி 20% உங்களுக்கு லக் இருந்து நீங்கள் படித்தது கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா. லக்குங்கிறது வெறும் 20% தான். இந்த இடத்துல நீங்கள் லக்கு, அதிர்ஷ்டம், கடவுள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்கவே கூடாது. ஏன்னா கொஷின் பேப்பர் எடுக்கிறதும் மனுஷன்தான், அதுக்கு ஆன்சர் எழுதுறதும் மனுஷன்தான் சரிங்களா. கடவுள் காப்பாற்றுவார், நம்மளை லக்கு காப்பாற்றும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கணுங்கிறதே இல்லை. நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நியர்லி ஒரு 50 தமிழ் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். இதை விட அது ஒரு 25% இல்லை 30% தான் அதிகம் இருக்கும் சரிங்களா. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடியா ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி தமிழை உளுந்து உளுந்து படிக்கணுங்கிறதுல நீங்கள் 32 மார்க் எடுத்தால் நீங்கள் தமிழை கிளியர் பண்ணிடுவீங்க, உங்களோட மெயின்ஸ் பேப்பரை திருத்த ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா. ஸோ தமிழை உங்களுக்கு தேவை 40 மார்க்கு, அதுவும் 80 கொஷினுக்கு 32 கொஷின் தான். ஸோ 32 கொஷின் நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா போதும். அதுக்கான ஷார்ட்கட்டும் நான் போடுறேன் இலக்கண இலக்கியத்துக்கு ரெண்டுக்குமே சரிங்களா. மற்ற சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிசி எக்ஸாமுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டையும் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் புரிஞ்சு படித்ததை கிளியராக புரிஞ்சதை நீங்கள் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். உங்களோட அவுட்புட் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் காட்டுவீங்க. ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் உங்களோட அவுட்புட்டை தெல்ல தெளிவாக டென்ஷன் ஆகாமல் சரிங்களா, டென்ஷன் ஆகாமல் கூலாக டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி அழகாக உங்களோட ஆன்சரை நீங்கள் யோசித்து திங்க் பண்ணி நல்லா யோசித்து எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. பதட்டம் இருந்தது அப்படின்னா சைக்காலஜி கொஷின் உங்களால் அட்டன் பண்ணவே முடியாது சரிங்களா. உங்களுக்கு பதட்டத்தை க்ரியேட் பண்ணுங்கிறக்காக தான் அவங்க சைக்காலஜி கொஷின் தராங்க. உங்கள் பதட்டத்தை யூஸ் பண்ணி தான் உங்களை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த ஆட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு மெயின் ரீசன் உங்களோட பதட்டம் தான். பதட்டப்படாமல் எழுதுனீங்கன்னா எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிடிஎன் நியூஸ்ஆர்பிக்காக நான் ராஜசாகரன். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் தரேன், நோட்ஸும் தரேன், எல்லா வீடியோவும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.